இந்த இனம்ங்கிறது திராவிடம். பூர்வீகமா இருந்த மக்கள் வந்து திராவிட இனக்குழு மக்கள் சொல்லுவாங்க. இவங்களுடைய பண்பாடுதான் தஞ்சா முழுக்க ஒரே விதமான, இவங்களுக்குள்ள ஒரே விதமான பண்பாடுகள் எல்லாமே இருந்தது. இவங்க ஒரே விதமான மொழி குடும்பம்லாம் இருந்தது, அதான் திராவிட மொழி குடும்பம் சொல்லுவாங்க. இது வந்து சிந்த சமூக நாகரிகத்திலிருந்து எல்லா இடத்துல இருக்கக்கூடிய திராவிடன் என்றால் பார்ப்பனர் அல்லாத பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்க்கிற தமிழன் என்று பொருள். எனவே நாம் திராவிடன். திராவிடன் ஒரு இனத்தை குறிக்கும், ஒரு இடத்தை குறிக்கும். அதை எதுக்கு ஒழிக்கணும்? ஆதிக்கத்தை பார்ப்பனியத்தை எதிர்க்கிற தமிழர்களை நாங்கள் திராவிடர்கள் என்று சொல்றோம். நமக்கு ஒரு அடையாள சொல் வேண்டாமா என்று நினைத்துதான் நமக்கு திராவிடர் என்ற அடையாள சொல்லை பார்ப்பன அல்லாத மக்களை குறிப்பதற்கான அடையாள சொல்லாக கொள்ள வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் என்று சொல்லுகிறேன். தமிழர்கள் தான் ஐயா திராவிடர்கள். அதாவது திராவிடர்கள் சொல்றதுக்கு பாருங்க, ஆரிய தத்துவத்துக்கு நேர் எதிரானது ஒரு முற்றிலும் கலாச்சார அடிப்படையில். அது ஒண்ணு ரத்த பரிசோதனை செய்ததல்ல, வெறும் மொழியை வைத்து மட்டுமே சொல்லுவதல்ல. உதாரணமாக திராவிட விடுதலை கழகத்தோட சார்பா இவருடைய கேள்விகளை நீங்க எப்படி பாக்கீங்க? கேள்விகளை முற்றிலும் மறுக்கிறேன் நானு. திராவிட என்ற சொல்ல வந்து ரொம்ப பழங்காலத்திலிருந்து தொன்று தொட்டு வந்துருக்கு. தமிழ் என்ற சொல்லுடைய சொல்லுதான் வந்து மருவி வந்து திராவிட சொல்லிட்டு கால்வெளி எல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கிறார். பெரியாருக்கு முன்னாடியே வந்து தமிழுடைய மொழி தமிழ் அப்படின்னு அப்படி சொன்னீங்க. இப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டா நேரடியா தமிழர்கள் சொல்றதுல அல்லது பொங்கல் விழாவை தமிழர் திருவிழானே கொண்டாடுறதுல திராவிடர் தமிழர் திருவிழாங்கிறதுக்கும் திராவிடர்ங்கிறதுக்கும் முரண்பாடே இல்ல. முரண்பாடு இருக்கிற மாதிரி சிலர் வேண்டும். திராவிடர்களுடைய ஏன் கேட்டா ஆரிய கலாச்சாரம் திராவிடத்துக்கு நேர் எதிரானது ஆரிய கலாச்சாரம். தமிழர் கலாச்சாரம் ஆரிய பண்டிகைகளுக்கும் பொங்கலுக்கும் நேரடியா இருக்கும். ஆரிய பண்டிகைகள்லாம் மத தமிழர் என்பது இனம், தமிழர் என்பது அதன் மொழி. நீ வந்து திராவிடர் இருக்கு அப்படின்னு சொன்னீனா நான் தமிழர் இருக்குன்னு ஒத்துப்பேன். நீ திராவிடர் இல்லன்னு சொன்னீனா நான் தமிழர் இல்லைன்னு சொல்லுவேன். சங்க இலக்கியங்கள்ல இருந்து பழைய காலங்கள்ல இருந்து தமிழ் இனம் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கு. நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல தமிழர் என்ற இனம் குறிக்கப்படுகிறது, ஆரியர் என்ற இனம் குறிக்கப்படுகிறது, மௌரியர் என்ற இனம் குறிக்கப்படுகிறது, மௌரியர்கள் இப்படி எல்லாம் யவனர்கள் என்ற இனம் குறிக்கப்படுகிறது. இதுல திராவிடர் என்ற ஒரு இனம் குறிக்கப்படவே கிடையாது, சங்க இலக்கியத்திலையும் கிடையாது. பிறகு வந்த சிலப்பதிகாரம் போன்ற மணிமேகலை போன்ற காப்பிய இலக்கியங்கள்லையும் கிடையாது. அதன் பிறகு வந்த பக்தி இலக்கியங்கள் இருக்கு இல்லைங்களா, தேவார திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், இதுலயும் திராவிடர் என்ற சொல்லே கிடையாது. இல்ல எல்லாம் தமிழர் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. சங்க இலக்கியத்திலேயே தமிழகம் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. சிலப்பதிகாரத்துல தெளிவாவே சொல்றான், இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இது நீ கருதினையாயின் ஏற்பவர் முதுநீர் உலகம் முழுவதும் இல்லை என்று தமிழ்நாடு என்று சொல்லே இருக்கு. எங்கேயும் திராவிடம், திராவிட நாடு, திராவிடர் என்ற ஒரு சொல்லே கிடையாது. தமிழர் அல்லாதவர்கள் திராவிடர்களாகவும் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆதிக்கம் செலுத்துபவர்களாகவும் இருக்கிறார்கள். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நாம் எல்லாம் திராவிடர்கள் தான், அவர்கள் தமிழர் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நம்ம திராவிடர் என்கின்ற கோட்பாட்டில் நாம் எல்லாம் ஒன்று கூடி தமிழர் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையெல்லாம் தேவையில்லை. யார் வேண்டாலும் தமிழினத்துக்கு தலைவனாக இருக்கலாம், காரணம் என்ன, நாம் எல்லாம் திராவிடர்கள். அந்த கருதுகோளை அடிப்படையாக வைத்து இன்னை வரைக்கும் அந்த கருத்தை வந்து பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல கொள்கைகள் மீதான விமர்சனங்களை நீங்க வைக்கிறீங்களா? திராவிட இயக்கங்களுடைய செயல்பாடுகள் குறித்த விமர்சனங்கள்? திராவிடம்னு ஒண்ணு கிடையாது, அதுக்கு ஒரு கொள்கையே கிடையாதுங்க. திராவிடம்ங்கிறது என்ன நீங்களே சொல்லுங்க, கொள்கை என்ன, என்ன விசிறி, என்ன புரட்சி? பல லட்சக்கணக்கான கோடி சொத்துகள் அதை பாதுகாக்கிறதுக்கு வாரிசுகள், என்ன நீ புரட்சி பேசுற? அது தனிநபர் மீதான விமர்சனங்கள், தலைமை மீதான விமர்சனங்களை நீங்க வைக்கிறீங்க. தத்துவமே உங்க தத்துவம் என்ன? ஆனா கொள்கைகள் மீதான விமர்சனம், கொள்கை தான் என்ன, அவ்வளவு காலத்துல பயணிச்சு எனக்கே தெரியலையே என்ன.